ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கன்வெனிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம் இனி கன்வெனிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம் ஒரு டொமேட்டோ சூப்பு ரெஸ்டாரண்ட் சைடில் எப்படி செய்கிறது நம்ம வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அப்புறம் ஒரு சின்ன ஸ்டாலட் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ சூப்புக்கு வந்து நம்ம வந்து இங்கே ஒரு பேன் வச்சு நான் வந்து பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா ஊறுக்குன்னு அப்புறம் நம்ம வந்து அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிப்போம் ஸோ இந்த சூப் வந்து நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டில் எப்படி குடிக்கிறோமோ அதே மாதிரியும் ரொம்ப டேஸ்டியாக வரும் நான் ஒரே ஒரு பட்டை அந்த பிரிஞ்சியோட இலை இருக்குல்ல அந்த இலையும் கொஞ்சம் வந்து பூண்டு வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அந்த பிரிஞ்சி இலையை அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறம் நம்ம வடு வறு வறுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டுருவோம் அரைக்கும் போது அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு மூணு நாலு தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் க்யூப்ஸ் க்யூப்ஸாக இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிப்போம் நம்போ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஸோ இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிப்போம் நான் இங்கே வந்து கொத்தமல்லியோட அந்த ஸ்டெம் இருக்குல்ல அந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஆக்சுவலி ஸோ அப்புறம் வந்து இதை லேசாக நம்ம வதக்கி விட்டுருவோம் அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கிட்டு ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி போனபோது ஸோ இதை நான் ஆர வைக்க போகிறேன் இப்போது இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து இது வந்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வந்து அதை வந்து இது பண்ணிக்க போகிறோம் ட்ரைன் பண்ணிக்க போகிறோம் ஸோ அப்போ வந்து அந்த ஸ்மூத் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஆக்சுவலி அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம் நம்ம அந்த ஸ்மூத் டெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்டர் வந்து நம்மளுக்கு வந்து இது மாதிரி பண்ணும்போது ஃபில்டர் பண்ணும்போது கிடைக்கும் ஸோ அது மாதிரி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டேன் பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிப்போம் ஏன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி உங்கள் சூப்பு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதை வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தேவையான பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறோம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கும் போது அப்போது உங்களுக்கு தேவையான பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸோ சூப்பரான ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு ஸோ நம்ம அதை வீட்டிலே ட்ரை பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கோல் கோல் டைமுக்கு இந்த சூப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி நாங்கள் மதியானம் லன்ச்சுக்கு சாப்பிட்டோம் ஸோ நான் சர்வ் பண்ணிவிட்டேன் பவுலில் ஸோ இப்போ அதுக்கு மேலே தேவையான அளவுக்கு பெப்பரோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஹாட்டான எம்மியான டொமேட்டோ சூப் ரெடி ஸோ அதுக்கப்புறம் இப்போ சின்ன சாலட்டுக்கு வந்து நான் வந்து கருப்பு சுண்டல் வந்து நைட்டு சோக் பண்ணி காலையில் வந்து நான் வந்து வேவ் வச்சு வச்சுருக்கேன் ப்ரெஷர் குக் பண்ணி ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிப்போம் அது கூட நான் வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அப்படியே நம்ம வந்து அந்த கடலையில் ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ இது குயிக்காக எம்மையாக செய்யக்கூடிய ஒரு சாலடுங்க ரொம்ப ஹெல்த்தியான வேர்ஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ அப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுறேன் அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன் உங்கள் கிட்டே சாட் மசாலா இருந்தால் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட அன்றைக்கி இல்லை அதனால் நான் ஆட் பண்ணலை ஸோ நான் வந்து கொஞ்சம் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு எம்மியான ஒரு சன்னா சாலட் ரெடி ஆகிடுச்சு உப்பு வந்து நான் வந்து வேக்கும்போதே கொஞ்சம் போட்டு வேவ் வச்சுட்டு உங்களுக்கு வேணுன்னா ஒன்று கொஞ்சம் உப்பு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆட் பண்ணி கலந்துக்கோங்க ஸோ சூப்பரான எம்மியான ஹெல்த்தியான ஒரு சன்னா சாலடோ ஒரு டொமேட்டோ சூப்போ பார்த்தோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக ஒன்னே ஒன்னே வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ